हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीजु कुकिंग चैनल। फ्रेंड्स, என்னோட சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச பாதாம் பர்ஃபி ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பர்ஃபி நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாதாம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. பாதாமை நல்லா ஊற வச்சுட்டு தோலை கைகளாலே எடுத்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க. இப்போ இந்த பாதாம் வந்துட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பாதாமை அரைச்சி எடுத்து வச்சுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு கால் கப் தண்ணி ஊற்றினாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். கால் கப்பில் இருந்து அரை கப் வரைக்குமே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், இந்த அளவு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா பாகு பதத்துக்கு வரணுங்க. ஒரு கப் பாதாமுக்கு ஒரு கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வீட் கம்மியாக பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஜாஸ்தி பிடிக்கும். அதை பொறுத்து நீங்கள் அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டுங்க. உங்களுக்கு கலர் வேணாலும் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் கூட குங்குமப்பூவும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு மஞ்சள் பொடி கலருக்காக மஞ்சள் கலர் ஆட் பண்ண போகிறேங்க. அது வந்துட்டு மஞ்சள் பொடி தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். வேறு எந்த ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுவும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி நம்ம அப்படியே ப்ளைனாகவே விட்டுடலாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் சேர்த்துக்கிறேன். எல்லோ கலர் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பாகு கொதிச்சுட்ருக்கும்போது ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது தீபாவளி டைமில் கூட நீங்கள் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பண்டிகை காலங்களில் எல்லா நாட்கள்லையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த பர்ஃபிக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது, கொஞ்சம் இருந்தாலே போதுங்க. இப்போ பாகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருக்கணுங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சான்னு பார்த்துடலாம். இப்படி எடுத்து விரல்களால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பாதாமை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம பாதாமை சேர்த்துடலாம். பாதாம் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாதபடிக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் எதுவும் இல்லாதபடிக்கு நல்லா கலந்து விடணுங்க. இது போல் கட்டிகள் எதுவும் இல்லாத படிக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாதாமுடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். கைவிடாமல் கலரை விட்டுட்டே இருங்க. இப்போ பாதாம் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி தட்டில் நெய் கொஞ்சம் தடவிக்கலாங்க. நெய் தடவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஊற்றிடலாம். இது போல் சமப்படுத்தி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரெஸ்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது கூட நம்ம கட் பண்ணலாங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுடைய விருப்பம் போல் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளுடைய பாதாம் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு பிளேட்டில் ஊற்றுறதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் இருந்தால் கூட அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட் போட்டு நீங்கள் ஒரு பூரிக்கட்டை வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் மெலிசாகவும் வரும். இந்த மாதிரி வராமல் இன்னும் சாஃப்டாகவே வரும். நீங்கள் பேப்பர் இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.